கோவம் வந்து கைவேற கால்வர பிச்சுட்டயா அவன் ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போயிருக்காங்க. ஐயா, போலீஸ் கேஸ்னு வந்தா எங்களை நீதான் காப்பாத்தணும். ஐயா, என் வேலனுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ சுமதி, இப்படி பண்ணிட்டீங்களே. முன்னாடி வைக்கப்படுறது பின்னாடி தெரியுதுன்னு கண்ணாடி மாதிரி சொன்ன பையனையா அடிக்க சொன்னீங்க? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துதே. ஏன் மிஸ் ஏதோ சக்கரம் சிக்கரம்லாம் வாங்கினேன் விட்டீங்களே, அதெல்லாம் இப்படி பிராடி பண்ணி தான் வாங்கினீங்களா? காத்திருந்த கண்களே. மிஸ்டர் வேலன் எந்த வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்க? அநேகமா அந்த கேஸ் நேரம் போயிருக்கும் நினைக்கிறேன். எதுக்கு நீங்க எமர்ஜென்சி வார்டுல போய் பாருங்க. பழனிமலை முருகா, மருதமலை முருகா, சோறுபடை வீடு கொண்டவனு, ஆறுபடை வீடு கொண்டவனு, எங்க வேலனை காப்பாத்துன்னு நாங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து முறையிடலாம். ஆனா அந்த வேலனுக்கே ஒரு ஆபத்துன்னா நாங்க யாரு? காதலாவது கத்திரிக்காயாவது கொலகார பொண்ணா இருப்பா போலடா அந்த பாவி. வேலை பழப்பானா? டவுட்டு தாண்டா. நட்டு போல்ட் எல்லாம் போட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பழி வாங்கி தர அந்த பத்திரகாளி. நிறுத்துங்க, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கொலகாரி இல்ல. என் மாமா தான் தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டாரு. தெரிஞ்சிருந்தா அந்த கமலாட்டி ஆலையை தீர்த்திருப்பானா? இத பாருங்க, நான் அவரை உடனே பாக்கணும். அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. கை காலெல்லாம் தருத்தரியா கலட்டி இந்த பக்கத்தை கொண்டு போறாங்க. கடைசியா கொண்டு போறது கையா காலடா? காலு காலு காலு. ஐயோ, இப்ப அவர் எங்க இருக்காரு? அள்ளி போட்டு போயிருக்க. ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த உடம்பால தாங்க முடியாது. ஏதோ உதுந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க. அதை ஒன்னா சேர்த்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அடிச்சு அடியில ஒரு காதை வேற காணும். அதை தேடி கண்டுபிடிக்க ஆளுங்களை அமைச்சிருக்கோம். கையெடுமா? ஏமா, நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமிட்டி எடுப்பா? நீ உடம்ப தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது. ஆமா, நீ யாரம்மா? நான் இவரோட காதலி. சும்மா வா, ரத்தம் கொதிக்கும். இவன் இன்னும் உயிரோட இருக்காங்கிறத இப்ப டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நர்ஸ், சர்வ் ஜீரோ சொல்யூஷன். பாத்தியாமா, இப்படி எல்லாம் செஞ்சுதான் இவன் உயிரோட இருக்காங்கிற விஷயத்தை நாங்களே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பார்க்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மெஷின் ஒன்ன வாங்கியே தீரணும். டாக்டர், எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, உடனே வாங்கிடுங்க. குத்து மதிப்பா 5 லட்சம் ரூபாய் ஆகும். பரவாயில்லையா? அது ஒண்ணு இல்ல, ரத்த கொதிப்பு அவன் கையில,
கொத்து சாவியை கொடுத்தா சரியா போயிடும். இவரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு லட்சம் ஆனாலும் செலவு பண்ண நான் தயாரா இருக்கேன். எங்களுக்கு 6 மாசம் சம்பளம் பாக்கி, ஏதோ எங்க அதிர்ஷ்டம், நீங்க வந்து மாட்டீங்க சார். வர்ற மாதிரி இருக்கு சார். போயிட்டு வாங்களமா இதெல்லாம் எங்க. ஐயோ அது இல்ல சார், உங்க லவர். ஐயோ மூடுங்க மூடுங்க, மூஞ்சே மூடுமா. ஐயோ என்ன ஆஸ்பத்திரிடா, அது ஏன் மூஞ்ச மூடுமா? கரெக்ட், 5 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காண்டி. இது உடனே ஆஸ்பத்திரி கொண்டு சொல்லிக்காங்க மேடம். சிவமணி, பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த பையன் எப்படியாவது பொழைச்சாகணும். இந்த மீசக்காரர் பண்ண கூத்து அந்த பையன் உசுருக்கே ஆபத்தா போயிடுச்சே. அவரு அவன் பார்வதி பையன்ங்கிற சந்தேகத்திலேயே ஏதோ பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, அதையும் நான் கவனிச்சுக்கிறேன். டாக்டர், நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா? வேலன் உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். டாக்டர், இவர் ஒண்ணு ரெண்டு மேல பேசவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேனேமா, ஒருவேளை புஷ்டியான ஆகாரம் கொடுத்தா. பல்லாங்குழி மாதிரி 3 ஓட்டம் இருக்கு, இது எங்க புஷ்டியான ஆகாரத்தை வச்சு திணிக்கிறது? பத்தாவதுக்கு இது வேற உள்ள வெளியே வந்து போகுது. அம்மணி, 1-2 சொல்றதுக்கே இவ்வளவு லேட் பண்றான், இனி 3 சொல்றதுன்னா முடியா நரைச்சு போயிடு. நாங்க வர்றோம், டேய் வாங்க போலாம். கண்டிப்பா நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். அம்மா அம்மா, மெட்ராஸ்ல இருந்து எப்பப்ப வந்த? இப்பதான் வந்த. மெட்ராஸ்ல வேலை யாரும் அடிச்சு போட்டாங்கம்மா, கை கால் எல்லாம் உடைஞ்சு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்கம்மா. டேய் மணி, என்ன விடுறா? நான் வர மாட்டேன்டா. இந்த ஆஸ்பத்திரி பீத்த சோத்த தின்னு தின்னு என் நாக்கு இத்து போச்சு. நான் மாட்டேன். அதுக்கு அந்த புளூட் ராமசாமி சோரே மேல அக்கா நர்சக்கா, நீங்க எல்லாம் எங்கக்கா சாப்பிடுறீங்க? வாயிலடா. அம்மா தாயே, நல்ல சோறு சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுமா. அடச்சி, இவங்க வேலனோட அம்மாடா. தம்பி, நீ மனு தம்பி தான? ஆமாமா. இந்த கருவாடுங்களா? இல்ல தம்பி, என் வேலை எப்படி இருக்கா? இங்கதாங்க அடக்கம் பண்ணிருக்காங்க. ஐயோ வேலா. அம்மா எனக்கு ஒண்ணுமா, நான் சும்மா பாத்துறேன். என்னடா உனக்கு ஒண்ணுமே ஆகல, ஒண்ணுக்கு தான் போயிருக்கான், கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொன்னேன், அதுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு மண்டை ஓட்ட பிதிக்கிட்டாங்கப்பா. உனக்கு என்னடா ஆச்சு? போட்டாங்க, நான் பதறி போயிட்டேன்டா. ஆமா, நாங்க கூட உதறி போயிட்டோம், பதறி போயிட்டோம். எனக்கு ஒண்ணு இல்லம்மா, உனக்கு ஒண்ணு இல்ல. நீ உட்கார் உட்கார். காலு காலு, அது பழைய காலு. நீ உட்காருமா, பதறாதம்மா, உனக்கு உட முடியாம ஆயிடும். என்னம்மா அது, நீ தானே சொன்ன 1000 போய் சொல்லியாவது சுமதிய கல்யாணம் பண்ணிக்கணும். 500 சொல்லிருக்கிறேன், காதல் வசப்படுற மாதிரி இருக்குது, மத்தபடி இது எல்லாமே செட்டப் தான். சுமதிய நீ பாத்தியா, எப்படி இருக்கா? நல்லா இல்லையா? ஓ அந்த சும்மா இருக்கடா, நல்லா இருக்கம்மா. அப்படியா? எனக்கும் பாக்கணும் போல இருக்குடா. நம்ம பாக்கலாம், அதுல பிரச்சனை இல்ல. ஆனா அந்த பொண்ணு உன்ன பாத்துருச்சுன்னு வச்சுக்க, கதை கதல் ஆயிடும். அதுக்கப்புறம் குடும்பங்கள் இணைத்தல் கொள்கை இதெல்லாம் பணால் ஆயிடும். அப்படின்னா வேண்டாம். ஏய் மனோ, அம்மா வீட்டுக்கு கூட்டுப்பா, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன் மீசக்காரர், நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொழுது முடிஞ்சு பொழுது போனா என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா கடந்து தவியா தவிக்கிறாளே, நீங்க ஒரு தரமா அந்த பையனை போய் பாத்தீங்களா? தாயம்மா, தெரியாதனமா ஆளுங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அவனை அடிக்க சொன்ன, இப்படி வினையாகும் நான் நினைக்கவே இல்ல. டாக்டருக்கும் பணத்தை கொடுத்து அவனை எப்படியாவது ஒட்டு மொத்தமா ஒட்டி நடக்கிற அளவுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த பையன் மட்டும் நடமாடல, நீங்க தெருவுல நடமாட முடியாது. போலீஸ் ஆபீசர் பண்ற வேலையாது, முழிங்க. என்ன சக்கு சக்கிட்டு புல் வெட்ட போறேன், நீ புல்லாவே வெட்ட போற. இத பாரமா,
கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிடு. ஏப்பா அந்த பொண்ணு என்ன நாளை தூக்கிலே போட போறாங்க? சும்மா வள வளன்னு பேசிட்டு அந்த பொண்ணு ஏதோ ரெண்டு வார்த்தை ஆசையா பேசணும்னு ஆசைப்படுறது. நீ பேசுமா கிட்ட பேசு. நல்ல சென்ட் வேலன், ஐ லவ் யூ. ஏமா இத விட்டா உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? பின்ன இது என்ன ரேஷன் கடையா? அரிசி சீனி எல்லாம் கேக்குறதுக்கு லவ் ஏட் அடையா பேசுவாங்க? இதுக்கு முன்னால குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்தியா? கரெக்ட்டா ஒத்துக்கறா வேலன். உங்களை திரும்பவும் முழுசா பார்க்க போற சந்தோஷத்துல இருக்கேன். மூஞ்சிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற, எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு. இன் மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பல வேற குற பண்ணிருக்கிறேன். நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா? இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ணை காண மூக்க காண 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 நாக்க காணான்னு காண காணன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது. நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிப்பிய? எனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல, உங்க மனசு மட்டும்தான் முக்கியம். அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும். இது உள்ள இருந்து வர வார்த்தை சம்பத்தி எனக்கும் அது கிடைச்சா போதும். பாத்தியா யங் லவ்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க. கிடைக்கலாம் கிடைக்கலாமா? கிடைக்கும். எதுக்கும் உன் இஷ்ட தேவதைய வேண்டிக்கமா? எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா ஊமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். கொஞ்சம் தள்ளி நில்லுமா டாக்டர் பாத்து. கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கை நடுங்குது? தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? சும்மா தான் நிக்கிறீங்க, கைய புடிச்சுங்க, உதறது இல்ல. இது வேறயா? பெட்டே 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 அனுங்க இல்ல, அது எடுத்து விட்டு அப்படியே ஜம்ப் பெட்டே பெட்டே போது. உடைய மிச்சத்தை உருவிக்கலாம், முழுசா மூஞ்சி இருக்கான்னு காட்டு. ஹலோ டோ, அது டெலிபோனா? வாயில காசு போட்டு காதல பேசுறதுக்கு? நான் எந்திரிச்சு அந்த சுமதியை தான் பார்க்கணும். சுமதி எங்க? சுமதி எங்க? கவலையில இழைச்சிருப்பியோன்னு நினைச்சேன். பாப்பா இந்த பக்கம் விட்டா நீ ஏறி போட்டு போட்டுருக்க. இவன் எப்பதான் சுமதியை என் கண்ணுல காட்ட போறானோ. டேய் வேலா, என்னடா இது? அம்மா கேக்குறது காதல விழுகல? தண்ணி அடிச்சா காது கேட்காதானே? நல்லா கேக்குது. அம்மாவுக்கு சுமதியை பாக்கணும். ஏன்னா புரியாம பேசுறிய? இப்பத்தான பழகிட்டு இருக்கேன். எது தண்ணி அடிக்கவா? அம்மா நீ தானே காதலிக்க சொன்ன, இப்ப கல்யாணம் வரைக்கும் பொறுத்து தான் தீரணும். ஆக்க பொறுத்தவ ஆற பொறுக்கணுமா வேணாமா? பொறுக்கணும் பொறுக்கணும். சரி இப்ப அரிசி பொறுக்கு, அப்புறம் ஆற பொறுக்கலாம். பயப்படாதீங்க, இந்த ஊர்ல வேலன்னு வேலன் வேலன். ஓ அவனா? அவன் என் ஃப்ரெண்டு தான், படிச்சான், பட்டதாரி ஆயிட்டான். நான் படிக்கல, பூசாரி ஆயிட்டேன். பட்டணத்து கோயில்ல ஏதாவது விசேஷமா? இல்ல இல்ல, வேலனை கொஞ்சம் பாக்கணுமே. அவனை பார்க்க முடியாது. ஏன்? அவன் பட்டணத்துக்கு லவ் பண்ண போயிருக்கான். அவங்க ஆத்தா பார்வதியும் கூட போயிருக்கு. வேலனோட அம்மா தான் பார்வதி. சரஸ்வதியா? இத பாரு, இந்த தலையாட்டி பூசாரி ரொம்ப மோசமானவன். என்கிட்ட கேட்ட மாதிரி வெளியில எங்கேயும் போய் கேட்டுறாத, அடி நொங்க எடுத்துருவாங்க. வந்துட்டானுங்க, ஓடி போயா. நீ ஏடா தலையாடுற? போடா. நிச்சயதார்த்தத்துக்கு வரும்போது ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ராவோட வரணும். எந்த பாட்டை கேட்டு நான் மயங்குறேனோ அதே பாட்டை மறுபடியும் பாடணும். நான் வரேன். டேய் கேட்டிங்களாடா,
நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வேணாமா? நானே சோலோ தனியா வரணும். ஏண்டா நீ லவ் பண்ற வரைக்கும் எங்க ஹெல்ப் தேவை. அவள லவ் பண்ணிட்டு உடனே உனக்கு நாங்க வேண்டாமா? நோ டென்ஷன் மேன். இவ கல்யாணத்துல முடிச்சுக்கணும், அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. வாங்க வாங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு முக்கியமான விஷயம். என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி வேலன் வேற யாரும் இல்ல, பார்வதியோட பையன். நானே கிராமத்துக்கு நேர்ல போய் விசாரிச்சேன். சுமதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்வதி வேலன் இங்க வந்திருக்காங்க. மேடம் மேடம் மேடம், என்ன 500 நோட் காந்தி உடம் போட்டது? வேலன் வந்துட்டார் மேடம். ஏய் ஓரமாமா, டேய் வாத்தியங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா? ஹாய் சுமதி. நில்லுங்க. என் பேர் சத்தியமா சொல்லுங்க. உங்க அம்மா பேர் என்ன சொல்லுங்க? பார்வதி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த குழந்தை ஏமாத்துவேன். நான் அப்பவே சொல்ல சரியான ஏமாத்துக்காரன். சார் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார், நான் சொல்ல வேண்டியதை சுமதி கேட்கட்டும். நிறுத்துங்க, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. என்கிட்ட இருக்கிற பழத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னீங்க. சுமதி எதுக்காக நீங்க என்ன பழி வாங்க தானே என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சீங்க? சுமதி நான் சொல்றது என்ன சொல்ல வேண்டாம். நீங்க என் கூட பழகினது போய், என்கிட்ட பேசுறது போய், அது மட்டும் இல்ல நீங்க என்ன காதலிச்சது போய், போய் எல்லாமே போய். சுமதி போய், என் பேரை சொல்லி கூப்பிடாதே. உன் கூட பேச பிடிக்கல, உன்னை பார்க்கவே பிடிக்கல. I hate you. You get out and get lost. Get out. You bloody cheat.